விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவின் மூலமா ரிவர்சிபிள் மோல்ட் போட் ட்ரக்க எப்படி ஆபரேட் பண்றாங்க அதனால என்ன பெனிஃபிட்ங்கறத தெளிவா பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம உங்களோட சப்போர்ட்ட சப்ஸ்கிரைப் செய்யறதின் மூலமா கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது மகேந்திரா 755 75 HP ல போட்டு யூஸ் பண்றாங்க 2 MB ஃப்ளோமாங்க அதாவது ரெண்டு ஃபியூரோஸ் இருக்கும் இது ரிவர்சிபிள் ஃப்ளோ இப்போ அந்த கோட் போயிடு திருப்பி போட்டு மறுக்க அதே லைன்ல வர மாதிரி இருக்கும் முன்னாடி இதுக்கு பதிலா இவங்க டிஸ்க் வெச்சு ஆபரேட் பண்ணாங்க இப்போ ரிவர்சிபிள் ஃப்ளோ எடுத்துக்கறாங்க இந்த ரிவர்சிபிள் ஃப்ளோவோட பிராண்ட் நேம் பாத்தீங்களா லெம்கன் கூடிய டெப்தோட அளவு பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 அடிக்கு மேல டெப்த் வந்து வருதுங்க இது மகேந்திரா 755 DL பாத்தீங்கனா ஒரு 10 RPM அதாவது 1000 இன்ஜின் RPM தல தான் ஆபரேட் பண்றாங்க அதுக்கே பாத்தீங்கனா வண்டி லோட் வாங்காம போகுது இருக்கிற இம்ப்ளிமென்ட்லயே பாத்தீங்கனா குறைவான லோட்ல குறைவான இன்ஜின் RPM தல ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரே இம்ப்ளிமென்ட்னா அது ரிவர்சிபிள் ஃப்ளோ தான் MB ஃப்ளோல தான் ஆபரேட் பண்ண முடியும் வேற எந்த இம்ப்ளிமென்ட்லயே நீங்க பாத்தீங்கனா இவ்வளவு கம்மியான RPM தல வந்து ஆபரேட் பண்ண முடியாது மீடியம் கியர்ல ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ பத்தி தனியா ஒரு வீடியோ பண்றாங்க அதுல எப்படி இருக்கும் எப்படி வந்து இம்ப்ளிமென்ட்டா டிராக்டர்ல மாட்டணும் அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோ பண்றோம் இப்போ இதுல இந்த ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோவோட 퍼ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கலாங்க மீடியம் கியர்லயே ஓடுதுங்க மீடியம் கியராங்க மீடியம் கியர்லயே ஓட்றீங்க மீடியம் ஃபர்ஸ்ட் மீடியம் ஃபர்ஸ்ட்ங்க ஆர்பிஎம் 12000 பாருங்க இந்த அளவுக்கு டெப்த் வந்து வருது வேற எந்த இம்ப்ளிமென்ட் போட்டாலும் இந்த அளவுக்கு வந்து டெப்த் வராது மீடியம் ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து ஆபரேட் பண்றாங்க இது முன்னாடி வாளை போட்டுருந்தாங்க வாளை ஓட்டனதுக்கு அப்புறம் வேற எந்த வளமும் ஓட்டல அதுக்கு அப்புறம் இந்த ஒரு வளம் மட்டும் தான் ஓட்றாங்க வாளை ஓட்டி பாத்தீங்கன்னா ஒரு 1 மாசம் கடந்துச்சு காடு சும்மா அதுக்கு அப்புறம் இந்த இம்ப்ளிமென்ட் போட்டு ஆபரேட் பண்றாங்க ஈரப்பதம் பாத்தீங்கன்னா அளவான ஈரப்பதத்துல ஓட்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா வாளை ஓட்டிட்டு 5 கலப்பு தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த ரிவர்சிபிள் மோல்ட் போர்டு பிளக்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ வாழையெல்லாம் ரொட்டாவட்டில் என்ன தான் ஓட்டினாலும் கண்ணு வந்து தலங்கிடுங்க அடியை ரொம்ப ஆழமாக போட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்ணு தலங்கிடும் இந்த மாதிரி தலைஞ்சுன்னா தலைஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டையில இருக்கு ஒரு வருஷம் ஆகும் அதனால் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டையெல்லாம் முழுசாக வந்துடும் சாயில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் சாயில் இருக்குது இப்போ ஓட்டினதுக்கப்புறம் பாருங்கள் சாயில் என்ன கலரில் இருக்குதுன்னு அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அடிமண் நல்லாவே மேலே வந்துருச்சுங்க நல்லா பெரட்டி போட்டுட்டு போகுது இந்த இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணுறப்ப டீசல் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் போட்டாலுமே 2-3 லிட்டர் தாண்டாதுங்க இந்த அளவுக்கு வந்து ஓட்டினேன் 2-3 லிட்டர் தாண்டாது ரிவர்சிபிள் மோடு போட்டு பிளக்கில் இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் இதுதான் வண்டிக்கு வந்து மெயினாக லோடு இருக்காது 4 வீல் ட்ரைவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை 2 வீல் ட்ரைவ்லையும் ஆப்ரேட் பண்ணலாம் 2 வீல் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஏர் ப்ரெஷரு வெயிட்டெல்லாம் போட்டிங்கன்னா 2 வீல் ட்ரைவ்லேயும் இந்த அளவுக்கு டெப்த்து ஓட்ட முடியும் 55 HP இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாங்க ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவங்க 75 HP ரெண்டு போட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ லேண்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசாக இருக்குது இது வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இவங்க எல்லா பக்கம் ஓட்டுறதா சொல்கிறாங்க அங்கெல்லாம் போகிறப்ப லேண்டு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது அதனால் 2 MB ஃப்ளோவாக இருந்தால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஒரே ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா 2 MB ஃப்ளோ எடுத்துக்கிறாங்க ரொம்ப களிமண்ணாக இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கலர் வந்துருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கலர் மண் வருன்னு சொல்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓட்டி போட்டு ஒரு 3 மாதம் கரைஞ்சின்னா மண் வந்து நல்லா கண்டிஷன் ஆகிக்கும் அதாவது கலர் மண் வருதுன்னு சொல்கிற ஏரியாவில் அதனால் இந்த ரிவர்சிபிள் மோடு போட்டு பிளக்கு யூஸ் பண்ணால் ஒரு 3 மாதமாவது லேண்டு வந்து சும்மா கிடக்கணுங்க அப்போ தான் வெள்ளம் வந்து நல்லா பிடிக்கும் இந்த இம்ப்ளிமெண்ட் மற்றும் டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு ரெஸ்பெக்டட் டீலர்ஷிப்போட நம்பர் வந்து அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்போட நம்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேங்க உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே கூப்பிட்டு கேளுங்க நிறைய பேர் வந்து கேட்டேக்கிறாங்க இதோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் என்னன்னு அதனால் உங்களுக்கு அந்த டவுட் தீரணும்னா கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்குங்க உங்களுக்கு என்ன சந்தேகமோ அந்த நம்பர் கேட்டிங்கனாவே அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அப்படி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்புக்கு வந்து உங்கள் நம்பரை வந்து கொடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை தவறாமல் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க
மணிக்கு 2 லிட்டர் தான் போகுதுன்னு சொல்லி ஆபரேட்டர் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயா போகுதுங்க. இந்த அளவுக்கு டெப்த் கொடுத்து ஓட்டறதுக்கு வந்து வேற இந்த இம்ப்ளிமெண்ட் என்ன டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் போட்டாலும் இந்த அளவுக்கு டெப்த் கொடுத்து ஓட்டறப்போ வண்டி ரொம்ப லோட் வாங்கும். ஸ்லிப்பேஜ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த வண்டியில இல்ல. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மகேந்திரா 75 ஓட ரிவ்யூ வந்து போட்டுருக்குதுங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேங்க. மேலும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 7 5 DI அந்த வீடியோவில் போய் பாருங்கள். மேலும் இது போன்ற வீடியோ பதிவுகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.